enlightening the thirsty. துயரங்களையும் கண்டு அஞ்சி ஓடுகின்றோம் நாம். ஆனால் துன்பங்களையும் பாடுகளையும் விரும்பி ஏற்று சிலுவை சாவையே ஏற்க துணிந்தார் இயேசு. துன்பங்கள் நம்மை எவ்வளவுதான் துளைத்தெடுத்தாலும் நம் மனங்கள் மட்டும் இறைவனை விட்டு பிரியக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே துன்புறும் ஊழியனாக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பாதையில் நாமும் நடப்போம் அவரோடு சேர்ந்து. உத்தவ மனஸ்தவ மந்திரம். ஏன் சர்வேஸ்வர சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகியால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் முழுமனதோடு உம்மை நேசிக்கின்றோம். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தோமே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகின்றோம். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிநீக்கினை செய்கின்றோம். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தன திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களையெல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்து அருள்வீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கின்றோம். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நாங்களும் உறுதியாக விசுவசிக்கின்றோம். ஆமேன். முதல் ஸ்தலம். திவ்ய இயேசுவேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை பிலாத்து அநியாய தீர்ப்பாக சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றான். ஒரு வார்த்தையால் அகிலம் படைத்தவர், ஒரு வார்த்தையால் இறந்தவரை உயிர்ப்பித்தவர், ஒரு வார்த்தையால் ஊழியனுக்கு நலம் அளித்தவர், ஒரு வார்த்தையால் காற்றையும் கடலையும் அடக்கியவர், ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாய் நிற்கிறார் பிலாத்து தனக்கு அளிக்க இருக்கும் தீர்ப்பை எதிர்த்து. ஜெபம். இறை இயேசுவே, குறை கூறுவதில் காலத்தை வீணடிக்காத நிறைவுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசினுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். மனிதம் காக்க மன்னகம் வந்த மன்னருக்கு மரம் கிடைக்கிறது பரிசாக. புனிதம் காக்க பூமிக்கு வந்த பரிசுத்தர் பெறுகிறார் பார சிலுவைதனை பரிசாக. ஜபம். ஆண்டவரே, நன்மைகள் செய்யும் பொழுது நாங்கள் சந்திக்கும் இடர்பாடுகளில் இருந்து மீண்டு வரும் வல்லமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையில் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். நம்மை நலமாக்கும் தண்டனையை தன்மேல் விழ செய்து கொண்ட தெய்வம் தரையில் விழுகின்றார் நம்மை தூக்கிவிட. 33 ஆண்டுகளாக தடுமாறாத கால்கள் தளர்ந்து விழுகின்றன நம்மை தாங்க. உன்னை என் உள்ளங்கையில் தாங்குவேன் என்றுரைத்த உன்னதர் துவண்டு விழுகின்றார் மண்ணிலே நம்மை காக்க. ஜபம். எங்கள் ஆண்டவரே, வாழ்க்கையில் இடறி விழுந்தவர்கள் மீண்டும் எழும் வல்லமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். நான்காம் ஸ்தலம்.
दिव्य येसुवे आराधित्तु वणंगि उम्मुक्कु नन्रि अरिंद दोत्रम सेय्किरोम अदु एनेंद्राल उम्मदु पुनिदमान सिलुवैयै कोंडु उलगत्तै मीट्टु रक्षित्तीर कल्वारि पादैयिल येसु क्रिस्तनादर तन् तायारै सन्दिक्किन्रार எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார் என்று சிமியோனால் முன்னறிவிக்கப்பட்ட தன் மகனை எதிர்கொண்டு வருகிறார் அன்னை மரியா ஒரு தாய் தேற்றுவதை போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று கூறிய பரமன் தேறுதலை தேடுகிறார் தாயின் கண்களில் சுக்குநூறாய் உடைப்பட்ட நிலையிலும் தன் பார்வையினால் தேற்றுகிறார் தன் மகனை அன்னை மரியாள் ஜெபம் அன்பு இயேசுவே எங்கள் மக்கட் செல்வங்கள் உம்மை போல கீழ்ப்படிந்து வாழும் ஆற்றலை தாரும் ஆமென் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமென் ஐந்தாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மோக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் சீரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்க இயேசு கிறிஸ்து நாதருக்கு உதவுகின்றார் கானா ஊரில் தேவையில் இருந்த திருமண வீட்டாருக்கு உதவிய கரங்கள் 38 ஆண்டுகளாக பெத்சாயிதா குளத்தருகே அமர்ந்திருந்தவருக்கு ஊன்றுகோலாய் உதவிய கரங்கள் உதவி பெறுகின்றன சீரேனே ஊரானாகிய சிமியோனிடமிருந்து கட்டாயத்தினால் செய்யப்பட்டது எனினும் காலத்தினால் செய்த உதவி சீமோனின் உதவி ஜெபம் அன்பு தெய்வமே ஏழை எளியோர் மற்றும் அயலாருக்கு என்றும் உதவும் நல்மனதினை தந்தருளும் ஆமென் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமென் ஆறாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவேமே ஆராதித்து வணங்கி உம்முக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் துன்பகரமான முகத்தை வெரோனிக்கால் துகிலால் ஒற்றி எடுக்கின்றாள் மனித சாயலற்று போயிருந்த இயேசுவின் முகத்தினை துகில் கொண்டு துடைக்கிறார் அந்த பிற்போக்கு காலத்தின் முற்போக்கு முழுநிலவாம் வீரமங்கை வெரோனிக்கா அகத்திடை அமைந்த அழகை முகத்திடை ஜொலிக்க செய்து துடைக்கப்பட்ட துகிலிலும் தன் முகம் பதிய வைக்கிறார் இயேசு ஜெபம் தூயவரான இயேசுவே சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டவர்களின் துயர் துடைக்க எங்கள் கரங்களுக்கு வல்லமையை தந்தருளும் ஆமீன் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமீன் ஏழாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உம்முக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் கல்வாரி மலைப்பாதையில் இயேசு இரண்டாம் முறையாக பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார் நமது ஆற்றல் குன்றி போகும் நேரங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும் தேவன் தளர்ந்து விழுகிறார் தரையில் இரண்டாம் முறையாக பாரமான சிலுவையாலும் காயப்பட்ட உடலாலும் கீழே விழுந்தவர் நம்பிக்கை விரல்களை மண்ணில் ஊன்றி எழுந்து நடக்கிறார் நம்மை வழிநடத்தி செல்ல ஜெபம் விழுந்து எழுந்த இயேசுவே துன்ப துயரங்களால் துவண்டு விழாத அஞ்சாத நெஞ்சத்தை தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமென் எட்டாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உம்முக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு கிறிஸ்துநாதர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதலை கூறுகிறார் மனுக்குலத்திற்கு மீட்பின் ஆறுதலை அறிவிக்க அனுப்பப்பட்ட இறைமகன் ஆறுதல் பெறுகின்றார் எருசலேம் மகளிரின் கண்ணீர் துளிகளால் தாகம் தீர்க்க வந்த மழை துளி வற்றாத ஜீவநதியை பார்த்து நிற்பதை போல் தங்கள் கண்ணீரால் ஆறுதல் அளிக்க வந்த பெண்கள் நனைந்து நிற்கின்றனர் இயேசு பொழிந்த ஆறுதல் மழையில் ஜெபம் ஆறுதல் தரும் இயேசுவே
பிறர் எங்களுக்கு தரும் இன்னல்களை மன்னித்து மறக்கும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஒன்பதாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறையாக முகம் குப்புற கீழே சாய்கின்றார். இடர்பாடுகள் இல்லாமல் இமயங்கள் இல்லை, முட்கள் இல்லாமல் முன்னேற்றங்கள் இல்லை, மண்ணில் விழாமல் விதைகள் மாற்றம் பெறுவதில்லை. இயேசு என்னும் கோதுமை மணி மூன்றாம் முறையாக மண்ணில் விழுவது பாவத்தில் விழுந்த நம்மை எழ வைத்து தமது முக ஒளியை நம்மீது வீசச் செய்ய ஜபம். எங்கள் மேல் மாறா அன்பு கொண்ட இயேசுவே, பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பத்தாம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரித்து அவரை சிவந்த மேனியாக்குகின்றார்கள். தன் மேலுடையை கழற்றிவிட்டு சீடர்களின் பாதங்களை கழுவி பணி செய்ய கற்றுத்தந்தவர் ஆடை உரியப்படுகிறார் கல்வாரி மலையில். இரண்டு ஆடைகள் உங்களுக்கு வேண்டாம் என்று சீடர்களிடம் சொன்னவர் இழக்கின்றார் இருந்த ஒரு அங்கியையும், தன் மக்களின் ஆன்மாக்கள் மீது கொண்ட அக்கறையினால். ஜபம். நல்லாயனாம் இயேசுவே, நற்பண்பு என்னும் ஆடையை நாங்கள் உடுத்தும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பதினோராம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து பிரித்தெடுக்க கல்வாரி மலை உச்சியில் சிலுவையில் அறையப்படுகிறார். காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய கரங்கள் அறையப்படுகின்றன இரும்பாணி கொண்டு. செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்தவர்காகவே சென்று கால்கள் அறையப்படுகின்றன சிலுவை மரத்தோடு. பாவம் என்னும் மரத்தோடு அறையப்பட்டிருக்கும் நம்மை பிரித்திருக்க. ஜபம். எங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, சோதனைகளால் சாய்ந்து விடாத நேரிய நெஞ்சத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பன்னிரெண்டாம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தந்தையையும் உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிரை விடுகின்றார். உன்னதரின் உயிர் பெறுகிறது உடலை விட்டு, எல்லாம் நிறைவேறிற்று என்ற திருப்தியோடு மனுக்குலம் மீது இயேசுவுக்கு இருந்த அன்பின் வெளிப்பாடே இச்சிலுவை மரணம். அன்று மெசியாவின் பிறப்பிற்காக தன் உடலை அர்ப்பணித்தார் அன்னை மரியாள். இன்று நிலைவாழ்வில் நாம் பிறக்க தன் உயிரை அர்ப்பணிக்கிறார் இயேசு. ஜபம். எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவே, நீர் சிந்திய இரத்தம் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பதிமூன்றாம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வியாகுல அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள்.
உலகுக்கு உயிர் கொடுக்க வந்த தன் மகனின் உயிரற்ற உடலை மடியில் ஏந்துகிறார் அன்னை. உயிருள்ள மனிதனை தன் பிள்ளையாக அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார். தன்னுயிர் மகனின் இன்னுயிர் மொழி கேட்டு இப்போதும் அவர் மனம் உச்சரிக்கும் வார்த்தைகள், உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, வயோதிக பெற்றோர்களை ஒதுக்கும் இளம் தலைமுறையினர் மனம் திரும்ப வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். 14 ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால், உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்துநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். விதைக்கப்பட்ட கோதுமை மணி புதைக்கப்படுகிறது. உயிர் கொடுத்தவரின் உயிர் எடுக்கப்பட்டு அடக்கப்படுகிறது அடுத்தவரின் கல்லறையில். இந்த முடக்கம் முடிவல்ல, வாழ்வின் தொடக்கம். கல்லறைகள் மனித வாழ்வின் கடைசி அத்தியாயம் அல்ல, உயிர்ப்பிற்கான முன்னோட்டமே. ஜெபம். வல்லமை உள்ள இயேசுவே, எங்களின் இறுதி மூச்சு வரை உம் வழியில் நடக்கும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். பாப்பரசரின் ஆன்ம கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் நீங்கள் எச்சித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சபையினுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, தவ காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இந்த தவ காலத்தில் நம்முடைய தீய உணர்வுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி மேற்கொள்ள முயற்சி எடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்று குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபத்தை பற்றி நமக்கு சொல்லி அந்த கோப உணர்வை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். எனவே கோபத்தில் நாம் பல காரியங்களை செய்துவிடுகிறோம். கோபத்தை உணரவும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் தூய ஆவியின் வல்லமை பொழியுமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேருகியோரி, திருமதி ஆரோக்கிய மரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபீர் காஸ்டின் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, செயின்ட் ஜாக்வஸ் அந்துவான் நல்ல துணை கிடைக்க, விக்டர்களின் உடல்நலம் பெற இதய ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனு ஆண்மலை பாற்றிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு பத்மநாதன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு அலோஷிஸ் பாலு, திருமதி மரி ஸ்டெல்லா ஆண்மலை பாற்றிக்காக, மேலும் அந்தோனியார் கோவில் பகுதி மக்களுக்காக, அமலோற்ப மேல்நிலை பள்ளி லூர்து டிவி நன்றியாக, பிரான்சிஸ் நன்றியாக, மார்த்தா மரியதாசு நன்றியாக, சிரில் ஆஸ்டின் நன்றியாக, ஃபெலிக்ஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் குணம் பெற்றதற்கு நன்றியாக, குளோரியா இதய ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, சாமுவேல் கிளமோ 45வது பிறந்தநாளில் நன்றியாக, அந்துவான் சபையே மரியம்மாள் சபையே மக்கள் நன்றியாக, ஜசிந்தா ராணி டேவிட் குடும்பத்தார் நன்றியாக உடல்நலனுக்காக, லூர்து மரி ஜோசப் குடும்பத்தார் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக, வெனிஸ்லாஸ் ஸ்டெஃபி தீ எண்ணங்களிலிருந்து விடுபட, கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்க பேசவும் வேண்டி, பெத்தி பால் குடும்ப கருத்துக்களுக்காக உடல்நலனுக்காக, மரிய கிளாசியா குடும்ப கருத்துக்களுக்காக, பிள்ளைகள் விரைவில் திருமணம் நடைபெற, சுரேஷ் கார் வாங்கியதற்கு நன்றியாக குடும்ப சமாதானத்திற்காக, மேலும் மரித்த தெரேசா ராஜரத்தினம், செல்வராஜ், மோகன்ராஜ், மார்ஸ், நட்சத்திரமேரி, தேவசகாயம், சகாயராஜன், தமயந்தி, யாக்கோபு, பிராலன் அந்துவான், லூர்து மேரி, எஸ்தர் ஷெர்லி, மரி ஜோசப் மரியதாசு, லூயி சின்னசாமி கண்ணம்மாள், அடைக்கலமெரி, மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், ரோசம்மா, அருட்சகோதரி வரோமியா, அமலோற்பமெரி இவளது ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துபோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் மனமாற்றத்தையும் புது வாழ்வையும் விரும்பி தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இவ்வாறு எங்கள் உடலை உறுத்து நாங்கள் செய்யும் இதவ முயற்சிகள் எங்கள் அருள் வாழ்வை ஆழப்படுத்தி
இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு உயிர்ப்பை சிறப்பாக கொண்டாட எங்களை தகுதி பெற செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசனம். தீயவரின் சாபையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கின இசைக்கேல் நுழைந்த வாசகம் அதிகாரம் 18 திருவசனங்கள் 21 முதல் 28 வரை ஆண்டவர் கூறுவது, தீயவரோ தம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாபையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோம் என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறு இழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் விட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரி நடத்தினின்றி விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின்றி விலகி நீதியும் நேர்மையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டு உணர்ந்து தாம் செய்த குற்றம் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆவலுடன் நான் ஆண்டவர்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கஞ்சி நடப்பர்.
மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் ஆவலுடன் நான் ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் இஸ்ரவேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால்
நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்தின் தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, ஜப்பான் நாட்டில் சமுராய் என்ற இனத்தை சார்ந்த பழங்குடி இனத்தின் தலைவன் எப்பொழுதுமே அதிகமான ஊர்களுக்கு நுழைந்து கொள்ளையடிப்பது, திருடுவது, சில நேரத்தில் கொலை செய்வது போன்ற அரக்கு செயல்களை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த தலைவன் ஜென் புத்த மத துறவி ஒருவரிடத்தில் வந்து, எனக்கு மோட்சத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது இந்த துறவி சொல்லுகிறார், உன்னை போல ஆட்களுக்கு மோட்சத்தையும் நரகத்தையும் நான் போதித்து எனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டார். உடனே அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் தன்னுடைய உடைவாளை உருவி, நான் நினைத்தால் இன்னும் ஒரு சில வினாடிகளில் உன் தலையை துண்டித்து விடுவேன், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க உன்னால் முடியாதா, மறுக்கிறாயா என்று அவரிடத்திலே சொன்னான். அப்பொழுது அந்த துறவி சொல்கிறார், இதுதான் நரகம். நரகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க என்னிடம் கேட்டீர் அல்லவா, இதுதான் நரகம். பிறரை கொலை செய்ய நினைப்பது நரக வாழ்க்கை என்று சொன்னார். அவன் சற்று சாந்தமடைந்து தன்னுடைய உடைவாளை அந்த உறைக்குள் செலுத்தி அமைதியானான். அப்பொழுது அந்த துறவி சொல்கிறார், இதுதான் மோட்சம். கொலை செய்வதை விட்டுவிட்டு சமாதானமாக அமைதியாக போர் கருவிகளை அதை உரையில் போடுவதுதான் மோட்சம் என்று அந்த துறவி சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய துர்க்குணங்களை அடக்க வேண்டும். கோபம், பகைமை, பழிவாங்குவது, மன்னியாமை, தற்பெருமை, சோம்பேறித்தனம், இப்படி நம்மிடம் இருக்கின்ற பாவ இச்சைகள், பாவ உணர்வுகள், பாவ நாட்டங்கள் அனைத்தையும் நாம் இனம் கண்டு அவைகளை வேரறுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்று குறிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கோபம், இந்த கோபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்று இன்று இயேசு நமக்கு கூறுகிறார். மூன்று நிலைகளில் கோபம் நம்மை பாதிக்கும். முதலில் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோப உணர்வு, அது மனதில் எப்பொழுதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மனத்தாங்கலை உண்டாக்கும். மற்றவர்கள் மேலே ஒரு
அதிருப்தி, மற்றவர்களை பிடிக்காது, மற்றவர் மேலே குற்றம், மற்றவர் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் பாருங்கள் ரொம்ப கோபம் வந்துட்டால் யார்கிட்டையும் பேசுறதில்ல, எல்லோரும் மேலேயும் கோபம், ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்கிறதில்ல, ரொம்ப எரிச்சலாக நடந்து கொள்வது, இது கோப உணர்வு. மனதில் கோபம் இருக்கக்கூடாது. இந்த கோப உணர்வு இருந்தாலே தப்பு. இந்த கோப உணர்வோடு ஆண்டவனிடம் வந்து பழி ஒப்பு கொடுத்தாலும் அது செல்லாது. கடவுள் கோப உணர்வோடு நாம் வந்து பழி செலுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் தான் ஆண்டவர் இயேசு இன்று சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்கள் காணிக்கையை வேடத்திலேயே வைத்துவிட்டு உங்கள் சகோதரரிடம் போய் முதலில் அவரிடம் நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே கோப உணர்வு இருந்தாலே நமது காணிக்கை கடவுளுக்கு ஏற்புடையதாகாது. திருப்பலிக்கு வருகிறோம், வீட்டில் அல்லது உறவினர்களோடு அல்லது அலுவலகத்தில் பணியாளர்களோடு கோபப்படுகிறோம், கோபப்பட்டுவிட்டு அந்த கோப உணர்வோடு நாம் இங்கே வந்தால் அந்த பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரத்தில் நாம் உணர வேண்டும் என்னவென்றால், ஹோலி ஆங்கர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். எப்பொழுது கோபப்பட்டார்? அந்த எருசலேம் தேவாலயத்திலே ஆடு மாடு விற்கிறதை பார்த்தார். இந்த ஆலயத்தை இப்படி இவர்கள் அதனுடைய புனிதத்தை இழக்க செய்து விட்டார்களே என்று பார்க்கிறார். அது தவறு, அது செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் இவ்வாறு அவர்கள் செய்ததை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? நாணயமாற்றுவோரை அந்த நாணயங்களை எடுத்து செல்லுமாறு அதை கீழே கவிழ்த்து போடுகிறார். ஆடு மாடுகளை விரட்டி அடிக்கிறார். மனிதர்களை அடிக்கவில்லை, ஆனால் திட்டுகிறார், தப்பை சுட்டி காட்டுகிறார். இது ஹோலி ஆங்கர், புனிதமான கோபம். சில சமயத்தில் நம்மிடம் பணி ஆற்றுகிறவர்கள் தங்களுடைய கடமையை செய்யாமல் மீண்டும் மீண்டும் கடமையை தவறுகிறார்கள் என்றால் அந்த கடமையை சுட்டி காட்டுவது அதிகாரிகளுடைய வேலை. அப்படி சில நேரத்தில் கோபப்படுவது அது நியாயமான கோபம், அளவோடு கோபப்படுவது, மட்டுமீறிய கோபம் அல்ல. சில சமயத்தில் வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்தால் அவளை அடிச்சிடுவோம். ஏன் அடிப்போம்? நமக்கு கோபம் வந்தது, அவங்க செய்த தப்பு நமக்கு கோபத்தை கொடுக்குது, அந்த கோபத்தை வெளிப்படுத்த அடிக்கிறது, அது சரியல்ல. தப்பை சுட்டி காட்ட வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த தப்பை செய்து கொண்டே இருந்தால் சிறிது தண்டனை கொடுப்பதும் முறை. எனவே கோப உணர்வு மனத்தாங்கல், உணர்ச்சி அளவில் இருக்கிறதே தப்பு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இரண்டாவதாக, அதிக கோபம் வந்தால் அந்த கோபம் எப்படி வெளிப்படும்? வார்த்தையில் வெளிப்படும். அவர்களை வாயில் வந்தபடியெல்லாம் திட்டுவார்கள். சிலர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. நான் சொல்லுவேன், என்னதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க? கழுதை, பன்னி, குதிரை அப்படி திட்டுங்க. நாய் கெட்ட வார்த்தை சொல்ல திட்டக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், இங்கே கெட்ட வார்த்தை மட்டுமில்லை, கோபமான வார்த்தையே வேண்டாம். உங்கள் சகோதரர்களை நீங்கள் முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்துக்கு தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். அதனால் வீட்டில் பாருங்கள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, மாமனார் மாமியார் பேர பிள்ளைகளுக்கு சண்டை. சண்டையில் பாருங்கள், அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை, கொடூரமான வார்த்தைகளை, அசுசியான வார்த்தைகளை பயன்படுத்துவது
பாவம். தவறு செய்தால் கோபப்படலாம், நியாயமான கோபம், அந்த தவற்றை சுட்டி காட்டலாம். ஆனால் அதற்காக மிகவும் அவருடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய அசுசியான வார்த்தைகளை பேசுவது சரி அல்ல. எனவே இரண்டாவதாக கோபத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதில் எச்சரிக்கை வேண்டும். மூன்றாவது மிக உச்ச கட்டம், கோபத்தை வெளிப்படுத்திட்டோம், வீட்டில் இருக்கிற பாத்திரம் அது இதெல்லாம் எட்டி உதைக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது, இதெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்தது தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டோம், அதுக்கு மேலே உச்ச கட்டத்தில் என்ன செய்யறது, பழி வாங்குவது, கொலை செய்வது, உச்ச கட்டம். கோபம் எங்கே கொண்டு போய் விடுது, கொலைக்கு. மற்றவர்களை காயப்படுத்துவது, மற்றவர்களை துன்புறுத்துவது, கடைசி கட்டமாக கொலை செய்யறது. இந்த கொலை மிக மோசமானது. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். எனவே கொலை செய்வது கோபத்தின் உச்ச கட்டம், அந்த நிலைக்கு நாம் போகவே கூடாது. கோபம் மட்டும் கொலை மட்டும் அல்ல, காயப்படுத்துவது, துன்புறுத்துவது, ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தி மற்றவங்களை காயப்படுத்துவது, இது செயல் அளவில் கோபத்தை வெளிப்படுத்துவது. முதல்ல கோபம் மனத்தளவில் இருப்பதே பாவம். ரெண்டாவது கோபத்தால் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது பாவம். மூன்றாவது கோபத்தால் பிறரை ஊனப்படுத்துவது, காயப்படுத்துவது, கொலை செய்வது, அது மிகப்பெரிய பாவம். எனவே இதை ஆண்டவர் நீக்க வேண்டும் என்று இந்த தவக்காலத்தில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து செல்லுகிறார், அவரை நீதி தீர்ப்புக்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது அந்த வீரன் ஒருவன் இயேசுவின் கன்னத்தில் அறைகிறான். இயேசு கேட்கிறார், ஏன் என்னை அடித்தாய், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எனக்கு உணர்த்து, நான் தவறு செய்யாது இருக்கும்போது ஏன் என்னை அடித்தாய் என்று இயேசு நியாயத்துக்கு போராடுறாரு. அதே சமயத்தில் இயேசு எவ்வளவு நேர்மையோடு சாந்தத்தோடு நடந்து கொள்ளுகிறார். ஆகவே இயேசுவை பார்ப்போம். இந்த பாடுகளில் மிக முக்கியமாக எப்படி இயேசு கோபத்தை சமாளித்தார், எப்படி கோபத்தை கையாண்டார், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இயேசுவிடத்தில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்போம். அந்த கோபத்தை தணிக்க தூய ஆவியானவருடைய அருளை கேட்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமே திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக.
தயை நிறைந்த தந்தையே, நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் உம்மோடு இன்னும் நெருங்கிய உறவு கொண்டு உமது வாழ்வை மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருட்சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறைமக்களுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர்,
இன்று உதகையிலே கூடியிருக்கிற ஆயர் தமிழக ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். திரு இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், புனித சூசையப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அன்றைய உணவை எங்களுக்கு அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து இரட்சித்தலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தேவனர் கருணையை பெற்றுக்கொள்ளவும், பிற மத சகோதர சகோதரிகள் இப்பொழுது வழங்கப்படுகின்ற திரு அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கரங்களில் தேவனர் கருணை வழங்கப்படாது. ஒன்லி த போதி கேத்தலிக்ஸ் ஆர் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன்.
Non-Catholics, kindly don't receive the sacred host that is given up. Holy Communion will not be given into your hands. ஜெபிப்போமாக.
அனைவரையும் அன்பு செய்யும் இறைவா, இத்திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உமது மன்னிப்பையும் அன்பையும் சுவைத்து உணர்கிறோம். பாவ வாழ்விலிருந்து இது எங்களை தூய்மையாக்கி நிலையான வாழ்வில் பங்கு பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுத இருக்கிற மாணவ மாணவியருக்காக சிறப்பான திருப்பலி இன்று ஞாயிறு 9 மணிக்கு நமது பசிலிக்கா ஆலயத்தில் நடைபெறும். எனவே நமது பங்கில் உள்ள பிள்ளைகள் இன்னும் மற்றவர்களும் இந்த 9 மணி சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள அழைக்கின்றோம். உங்களுக்கு சிறப்பான ஜபம் ஆசீர் அளிக்கப்படும். உங்களுடைய எழுதுகோல் மற்ற உபகரணங்களை எடுத்து வந்தால் அவற்றையும் ஆசீர்வதித்து தருவோம். எனவே தவறாமல் இதில் கலந்து கொண்டு அருள் பெற்று ஞானத்தோடு தூய ஆவியின் வல்லமையோடு தேர்வை சந்திக்க உங்களை அழைக்கிறோம். அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி சிரங்களை தாழ்த்துங்கள். இன்று 11 மணிக்கு வழக்கம்போல் சிறப்பு ஆராதனை நடைபெறும். இதனை சகோதரர் இளங்கோ அவர்கள் நடத்துவார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.